4.4 மில்லியன் பயணிகளை கையாள உள்ள துபாய் ஏர்போர்ட் பயணிகளுக்கு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. இனி வரும் நாட்களில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என அடுத்தடுத்து பண்டிகை நாட்கள் வருவதால் துபாய் சர்வதேச விமான நிலையம் வழியாக 4.4 மில்லியன் பயணிகள் கடந்து செல்வார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு விமான நிலையத்தில் தினசரி போக்குவரத்து சுமார் குறிப்பாக டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமையன்று உச்சமாக 2,79,000 பயணிகளை எட்டும் என மதிப்பிடப்பட்டிருந்தது. எனவே பயணிகள் பண்டிகை கால நெரிசலை தவிர்க்க துபாய் சர்வதேச விமான நிலையமானது பயணிகளுக்கு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி பொதுவாக பண்டிகை விடுமுறை மற்றும் உச்ச நேரங்களில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் மெட்ரோ நேரங்கள் நீட்டிக்கப்படும். எனவே விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 3 செல்லும் பயணிகள் துபாய் மெட்ரோவை பயன்படுத்தலாம். எமிரேட்ஸ் விமானத்தில் பயணிக்கும் பயணிகள் ஆரம்ப மற்றும் சுயசேவை செக்இன் வசதிகள் மற்றும் துபாயில் உள்ள DIFC பகுதியில் உள்ள ICD ஃப்ரூக்டோஃபில் பிளேஸில் சிட்டி செக்இன் விருப்பத்தையும் அஜ்மானில் உள்ள பிரத்யேக வசதிகளையும் பயன்படுத்தவும். அதேபோல ஃப்ளை துபாய் பயணிகள் புறப்படும் நேரத்திற்கு குறைந்தது 4 மணி நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும். மற்ற விமான நிறுவனங்களுடன் பயணம் செய்யும் பயணிகள் புறப்படும் நேரத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாக துபாய் விமான நிலையத்திற்கு வர வேண்டும். நேரத்தை மிச்சப்படுத்த ஆன்லைனில் செக்கிங் செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு செயல்முறையை விரைவுபடுத்த ஸ்மார்ட் கேட்களை பயன்படுத்தலாம். நீங்கள் பயணிக்கும் இடத்திற்கான சமீபத்திய பயண விதிமுறைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையான அனைத்து பயண ஆவணங்களுடன் தயாராக இருக்க வேண்டும் என விமான நிலையம் கூறியுள்ளது. விமான நிறுவனங்களின் ஆலோசனைப்படி பொருட்களை எடை போட்டு பாதுகாப்பான சோதனைக்கு தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் கையில் எடுத்து செல்லும் லக்கேஜில் உதிரி பேட்டரிகள் மற்றும் பவர் பேங்குகள் சரியாக பேக் செய்திருக்க வேண்டும். போக்குவரத்து அதிகமுள்ள காலங்களில் டெர்மினல்களுக்கு பயணிகளை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் வீட்டிலே நெருக்கமானவர்களிடமிருந்து விடைபெற வேண்டும். இந்த காலகட்டங்களில் நெரிசலை அனுபவிக்கலாம் என்பதால் உங்களால் முடிந்தவரை டெர்மினல் 1 மற்றும் டெர்மினல் 3 செல்லும் விமான நிலைய சாலையை நீங்கள் தவிர்க்கவும். டெர்மினல் 1 மற்றும் 3 ஆகிய இரண்டிலும் உள்ள வருகையாளர்களின் முன்பதிவுகளுக்கான அணுகல் போக்குவரத்து மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலைய வாகனங்களுக்கு மட்டுமே என்றும், எனவே விருந்தினர்கள் அழைத்து செல்ல விமான நிலையத்திற்கு வருபவர்கள் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் நியமிக்கப்பட்ட கார் பார்க்கிங் அல்லது வால்ட் சேவைகளை பயன்படுத்த வேண்டும். பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வந்ததும் அங்குள்ள உணவகங்கள், டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங், ஹோட்டல் மற்றும் பிரத்யேக லவுஞ்ச் அணுகல் உள்ளிட்ட துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் வசதிகளை விமானத்திற்கு முன்பு அனுபவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.